எல்லாமே ஒரு ஆதி பொலிட்டிக்ஸ்ல போயிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப பின்னாடி போயிடுவோம். ஹிந்துஸாவே உடைஞ்சிடுவோமோ அப்படின்னு. ஹிந்துஸா உடைய மாட்டோம் சார், ஆனா ஹிந்துஸா ஒன்னு சேர முடியாது சார். நான் இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், வேல்வேல் வெற்றி வேல்னு போனதுனால ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சா எப்படி முடியும்? அவர் வேல்வேல் வெற்றி வேல் பாரு, ஒன்னுத்த ஓம் நமச்சிவாயம்பா, இன்னொத்த ஓம் நமோ நாராயணாம்பாங்க. பார்சாவது கோயிலுக்கு போறவங்க கபாலி கோயிலுக்கே வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது துண்ணாத்தம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் முண்டகண்ணியம்மன் கோயில் இருக்குது, எத்தனையோ வீரப்பசாமி, எத்தனையோ சாமி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? வேல்வேல் வெற்றி வேல் யாத்திரைக்கு பதிலாக இறை நம்பிக்கை யாத்திரை, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கன்ட்டு ஒன்று சேர்த்துருக்கணும். அப்போ எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம். மோடியை கூப்பிட்டு வேல்வேல் வெற்றி வேல்னு சொல்ல சொல்கிறோம், மோடியை கூப்பிட்டு ஒரு ராசிபுரத்துக்கு வர சொல்கிறோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, உலகத்தில் இருக்கிற நாடெல்லாம் அவரை பார்த்து நிமிந்து பார்க்குது. அவரை கூப்பிட்டு வந்துட்டு மோடி வந்து பேசினாலே நான் தோக்கடிப்பேங்கிற அளவுக்கு பண்ணுறது ஒரு பிரைம் மினிஸ்டரை. நீங்க இன்னொன்னு அந்த ராசி இது நம்ம தாராபுரம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இபிஎஸ் வந்து இதுக்கு போனாரு, இந்த கேன்வாசிங்க்கு போனாரு. அந்த கேன்வாசிங் போன வண்டியில பாத்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா போட்டோ இருக்கும். ஐ ரெஸ்பெக்ட் ஹர் சார். மோடி போட்டோவே வெச்சிக்கல சார், நம்ம பிஜேபி கேண்டிடேட் சார். இதான் ஃபேக்ட். அப்புறம் அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் எனக்கு கொடுத்துருந்தா, மோடி போட்டோ இல்லைன்னா நான் வேலை விட்டு இறங்கிடுவேன். எனக்கு மோடி போட்டோவை வைத்து கொண்டு நான் ஜெயிச்சா எனக்கு ஜெயிக்கிறேன், இல்லையா எனக்கு அப்படிப்பட்ட ஜெயிக்கிறதே தேவையில்லைன்னு நினைப்பேன் சார். நம்ம ஒரு க்ளோஸ் சர்க்கிள் தான் பேசுறோம். ஒரு 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 கேண்டிடேட்டுக்கும் ஐ ஹர்ட், நான் கேள்விப்பட்டது 13 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு. இப்ப தோத்து போனவங்களும் ஜெயிச்சவங்களும் அதுக்கு கணக்கு கொடுக்குறாங்களா? கொடுக்கணும் இல்லையா? நாம ஒருத்தரும் திராவிடியன், நாம தான் திராவிடியன். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாரும் திராவிடியன் தான். நாம திராவிடியனை பிரிச்சு பார்க்க வேண்டாம். வி வில் பி ஆனஸ்ட் திராவிடியன்ஸா இருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம முல்லை முள்ளாலதான் எடுக்கணும். நான் வந்து ஆரியன், நான் வந்து திராவிடியன் இல்லை அப்படியெல்லாம் பிரிச்சு பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு கொடுத்ததுக்கு காரணம் யாரு? மோடி. மோடி வந்து இந்த ஐடியா கொடுக்கலன்னா யாரு போய் ஜல்லிக்கட்டு இங்கேருந்து வாங்க முடியும்? ஆனா என்னன்னா, தமிழ்நாட்டில் நடந்த கரப்ஷன், எந்த கரப்ஷனா இருக்கட்டும், இந்தியாவில எந்த கரப்ஷனுக்கும் இன்னும் பனிஷ்மெண்ட் வரல. அப்போ பிஜேபி மேல சந்தேகப்படுறாங்க. சிதம்பரம் கேஸ் அப்படிதான் இருக்கு சார். நான் இன்னைக்கும் கேக்குறது என்னன்னா, என்னைக்கு முடிச்சுக்க போறீங்க? 7 வருஷம் ஆயிடுச்சு. யார யாருன்னு நாம என்னைக்கு முடிச்சுக்க போறோம் அப்படிதான் கேட்கணும். நாம எல்லாருமே ஒரே ஐடியாலஜி இருக்கோம். நாம வேற யார கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? நான் முருகனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? இல்ல கேசவ நாயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? ஆகாது. ஆனா என்ன பிரச்சனைனா, கமலாலயத்துக்குள்ளேயே கட்சியை நடத்தணும்னா அது ஃபைனான்ஸ் கம்பெனியா இருந்தா தான் முடியும். கடன் வேணுங்கிறவன் தான் அந்த இடத்துக்கு வருவான். பாக்கி எதுவாக இருந்தாலும் நாம தான் பப்ளிக்கு போகணும். இன்னி வரைக்கும் பிஜேபிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் பப்ளிக்கு போகவே இல்லை. அதான் பிரச்சனை. அதை சரி பண்ணாத வரைக்கும் நாம சும்மா பேசி மோடி மற்ற ஊரில் ஜெயிச்சா இங்கே ஸ்வீட்டு லட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், அவ்வளோதான். இன்னும் நம்மளுடைய தேடி பரிசு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க.